ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கார்த்திக் ஷோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிளாக்செயின் டெவலப்மெண்ட்னா என்ன, நீங்கள் பிளாக்செயின் டெவலப்பர் ஆகணும்னா தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படையான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம், ஸ்டே ட்யூன்ட். வெல்கம் பேக். இப்போ வளர்ந்து வர சாஃப்ட்வேர் தொழில்நுட்பங்களில் பிளாக்செயினும் ஒன்று. பிளாக்செயின் டெவலப்பர்ஸ்க்கான டிமாண்ட் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. இப்போ நீங்கள் பிளாக்செயின் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் அதுக்கு என்ன படிக்கணும், எப்படி தொடங்கணும் அப்படின்னு தெரியாத பட்சத்தில் இந்த வீடியோவில் சொல்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பிளாக்செயின்னா என்னன்னே தெரியாது, எனக்கு அதை பற்றி ஐடியாவே இல்லை, ஆனால் அந்த பிளாக்செயின்ங்கிறது வந்து நல்ல டெக்னாலஜின்னு மட்டும் எனக்கு தெரியும், நான் அந்த ஃபீல்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, முதல்ல உங்களுக்கு வந்து பிளாக்செயின் பற்றின அடிப்படையான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அந்த வீடியோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், இங்கேயும் பார்ப்போம், பாருங்க. அதை பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வீடியோ நான் சொல்ற விஷயங்களை உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். பிளாக்செயின் டெவலப்மெண்ட்டை ரெண்டு வகையா பிரிக்கலாம். முதல் வகை பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற சில பிளாக்செயின் பிளாட்ஃபார்ம்ஸ்ல டீசென்ட்ரலைஸ் அப்ளிகேஷன்ஸை உருவாக்கி டிப்ளாய் பண்ணுறது. இத்தீரியம், சொலானா போன்ற பிளாக்செயின் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற சில பாப்புலரான பப்ளிக் பிளாக்செயின் பிளாட்ஃபார்ம்ஸ். அந்த பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் ஒரு ஆப் டெவலப் பண்ணீங்க, நான் ஆப் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ் அப்ளிகேஷன், அதாவது டாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பிளாக்செயின் சம்மந்தமாக எந்த ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணாலுமே அது வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ் அப்ளிகேஷனாக தான் இருக்கும். இப்போ டீசென்ட்ரலைஸ் அப்படின்னு சொல்லும்போது அதில் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆப் கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த ஆப் வந்து ஒரு கம்ப்யூட்டரின் கட்டுப்பாட்டிலோ இல்லை ஒருத்தரின் கட்டுப்பாட்டிலோ இருந்ததுன்னா அது வந்து சென்ட்ரலைஸ் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. இதுவே ஒரு கம்ப்யூட்டரோட கட்டுப்பாடு இல்லாமல் அந்த பிளாக்செயின் பிளாட்ஃபார்மில் இருக்கிற நிறைய கம்ப்யூட்டர்ஸோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும்போது அந்த ஆப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கட்டுப்பாட்டில் வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஸில் நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷன், அதாவது பரிவர்த்தனைகளும் அந்த நெட்ஒர்க்கில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்ஸோட கட்டுப்பாட்டில் வரும். ஒருவேளை இப்போ நான் சொன்ன இந்த டீசென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷன், இந்த டீசென்ட்ரலைஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியலைன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற பிளாக்செயின் வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். இந்த மாதிரி ஏற்கனவே இருக்கிற பிளாக்செயின் பிளாட்ஃபார்ம்ஸில் டீசென்ட்ரலைஸ் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறது ஒரு வகையான பிளாக்செயின் டெவலப்மெண்ட். இப்போ பிளாக்செயினுக்குள்ளே புதுசாக நிறைய பேர் வராங்கன்னா அவங்க அதிகபட்சமாக இந்த வகையான டெவலப்மெண்ட் தான் பண்ணுவாங்க. இந்த டெவலப்மெண்ட் தான் ஈஸியானதும் கூட. இதுவே ரெண்டாவது வகையான பிளாக்செயின் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நான் முதல் வகை வந்து எப்படி சொன்னால், ஏற்கனவே இருக்கிற சில பிளாக்செயின் பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் டீசென்ட்ரலைஸ் அப்ளிகேஷனை உருவாக்குறது. அப்படி இல்லாமல் நீங்களாகவே ஸ்க்ராச்சிலிருந்து, அதாவது அடிமட்டத்தில் ஒரு பிளாக்செயின் பிளாட்ஃபார்மை உருவாக்கி அதுக்கப்புறம் அதில் வந்து டீசென்ட்ரலைஸ் அப்ளிகேஷனுக்கு ப்ரோக்ராம் பண்ணி டிப்ளாய் பண்ணுனா அது வந்து ரெண்டாவது வகையான பிளாக்செயின் டெவலப்மெண்ட். இது வந்து முதல் வகையான பிளாக்செயின் டெவலப்மெண்ட் காட்டிலுமே ரொம்ப கடினமானது. இப்போ நீங்கள் ஏற்கனவே சில டீசென்ட் அப்ளிகேஷன்லாம் கிரியேட் பண்ணிக்க, எனக்கு பிளாக்செயின் பிளாட்ஃபார்மில் வந்து எனக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அடுத்த லெவல் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ரெண்டாவது வகையான பிளாக்செயின் டெவலப்மெண்ட்டில் இறங்கலாம். ஆனால் இது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப கடினமானது. ஒருவேளை நீங்கள் பிளாக்செயினுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, நம்ம முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் இறங்குறது நல்லது. இந்த வீடியோலையும் நம்ம வந்து இந்த ஃபஸ்ட் டைப் ஆஃப் பிளாக்செயின் டெவலப்மெண்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை நீங்கள் பண்ணுறதுக்கு அடிப்படையான விஷயங்கள் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இனி பார்க்க போகிறோம். இப்போது பிளாக்செயின் பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த ப்ரோக்ராமில் என்ன சொல்லுவாங்க பார்த்துட்டிங்கன்னா, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த பிளாக்செயின் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அதில் ப்ரோக்ராம் பண்ணுற லாங்குவேஜஸ் வந்து மாறுபடும். நம்ம இந்த வீடியோவில் மார்க்கெட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற இத்தீரியம் பிளாக்செயின் பிளாட்ஃபார்மை வச்சு மட்டும் பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் இத்தீரியம் பிளாக்செயின் பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு பயன்படுத்தப்படுற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட பேர் சாலிடிட்டி. அப்படின்னா முதல்ல உங்களுக்கு வந்து சாலிடிட்டி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு வந்து நீங்கள் கற்றுக்கணும். இதுவே நீங்கள் வந்து சொலானா போன்ற பிளாக்செயின் பிளாட்ஃபார்ம்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து வேறு லாங்குவேஜ் ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த லாங்குவேஜ் கற்றுக்கணும். ஆனால் இத்தீரியமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டில் ஆல்ரெடி பாப்புலர் ஆனது, அதுக்கான டெவலப்பர் கம்யூனிட்டியும் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் ஏதோ பிரச்சனைனாலுமே அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் நிறைய சொல்யூஷன் வந்து ஆன்லைனில் ஈஸியாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அதனால் இத்தீரியமே சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் சப்போர்ட் பண்ணுற ப்ரோக்ராம் லாங்குவேஜ் சாலிடிட்டி, அதை நீங்கள் கற்றுக்குங்க. சரி, எப்படி உங்ககிட்ட இருக்கிற கம்ப்யூட்டரை வச்சு உங்களால் பிளாக்செயின் ப்ரோக்ராம் டெவலப் பண்ண முடியும்? அதுக்கு வந்து நீங்கள் வந்து மெட்டா மாஸ்க் அப்படிங்கிற ஒரு பிளக்கினை வந்து உங்களோட கம்ப்யூட்டரோட ப்ரௌசரில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த இத்தீரியம் நெட்ஒர்க்கில் உங்களோட கம்ப்யூட்டரை நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். அங்கே இத்தீரியம் நெட்ஒர்க்கில் ரெண்டு வகையான விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ப்ரொடக்ஷன் நெட்ஒர்க்கு, இன்னொன்று வந்து டெஸ்ட் நெட்ஒர்க். டெஸ்ட் நெட்ஒர்க்லேயே வந்து நிறைய வகையான டெஸ்ட் நெட்ஒர்க்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள்
ப்ரொடக்ஷன் நெட்வொர்க்கில் நீங்கள் ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் க்ரியேட் பண்ணி டிப்ளாய் பண்ணினீங்கன்னா அங்கே டிப்ளாய் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் அதில் ஒரு நடக்கிற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் நீங்கள் வந்து சில சார்ஜ் பே பண்ணணும். அது வந்து கேஸ் ஃபீ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இத்தீரியம் கிரிப்டோ காயின் மூலிமா நீங்கள் பே பண்ணணும். இத்தீரியம் கிரிப்டோ காயினோட கரண்ட் வேல்யூ வந்து ரொம்ப அதிகம், அதை வச்சு நம்மளால் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் வந்து இத்தீரியமில் சில டெஸ்ட் நெட்வொர்க்ஸ் இருக்குது. அந்த டெஸ்ட் நெட்வொர்க்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் வந்து ஈஸியாக ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் க்ரியேட் பண்ணி டிப்ளாய் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணியும் டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். அதுக்கும் சில கேஸ் ஃபீ சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஃபீ பே பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து டெஸ்ட் நெட்வொர்க்கில் அவங்களே சில இத்தீரியம்ஸை வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க, உங்கள் வேலெட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த இத்தீரியம் வந்து நீங்கள் ரெகுலராக இருக்க கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. டெஸ்ட் நெட்வொர்க்கில் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமை டிப்ளாய் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு மட்டும் அந்த இத்தீரியமை உங்களால் பயன்படுத்த முடியும். அந்த இத்தீரியம் உங்களுக்கு வந்து டெஸ்ட் நெட்வொர்க்கில் உங்களோட வேலெட்டில் கிடைக்கிறதுக்கும் இந்த இத்தீரியம் பிளாட்ஃபார்ம் பற்றி சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக போக வேண்டாம். ஆனால் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு இத்தீரியம் டெஸ்ட் நெட்வொர்க்கில் உங்களால் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும். கண்டிப்பாக பாருங்க. ஸோ இந்த மாதிரி மெட்டா மாஸ்க் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அதோட பிளக்கினை உங்களோட ப்ரௌசரில் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் இந்த இத்தீரியம் நெட்வொர்க்கில் உங்களோட கம்ப்யூட்டரை ரெஜிஸ்டர் பண்ணி அதில் ஒரு அக்கௌண்ட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். சரி, இதெல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எப்படி உங்களால் ப்ரோக்ராமிங் பண்ண முடியும்? அதுக்கு வந்து நீங்கள் தனியாக வேறு எதுவும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. உங்கள் ப்ரௌசரில் போயிட்டு remix.ethereum.org அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் வந்து கொடுத்துரும். அதில் வந்து நீங்கள் சாலிடிட்டி அப்படின்னு முன்னாடி சொன்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அதை பயன்படுத்தி உங்களால் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். அங்கே வந்து சில ப்ரோக்ராமிங் லாஜிக்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும். அது வந்து உங்களோட பிஸ்னஸ் கேஸ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். அது ப்ரோக்ராம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அங்கேருந்து எத்தீரியம் பிளாக்செயின் நெட்வொர்க்கில் வந்து நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ரெஜிஸ்டர் பண்ணின டெஸ்ட் நெட்வொர்க்கில் நீங்கள் அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸை டிப்ளாய் பண்ணி டிரான்சாக்ஷனும் செஞ்சு பார்க்கலாம். ஸோ நம்ம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா பேக் எண்ட் டெவலப்மெண்ட், அதாவது இந்த சாலிடரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலயமா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் கிரியேட் பண்ணி அதை வந்து இத்தீரியம் பிளாக்செயின் பிளாட்ஃபார்மில் டிப்ளாய் பண்ணி அதை வந்து டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்குறது, இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா பேக் எண்ட் டெவலப்மெண்ட் தான். ஆனால் நீங்கள் இப்போ ஒரு அப்ளிகேஷன் டீசன்ட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து யூசர்ஸ் கொடுக்கணும்னா இந்த பிளாட்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அவங்களால யூஸ் பண்ண முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரண்ட் எண்ட் நம்ம கிரியேட் பண்ணணும். ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு நான் சொல்லும்போது ஒரு நார்மலான ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்ணணும், இல்லைன்னா ஒரு மொபைல் ஆப் வந்து டெவலப் பண்ணணும். ஸோ இந்த ஃப்ரண்ட் எண்ட் டெவலப் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து சில லாங்குவேஜஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இந்த ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக HTML, CSS, JavaScript போன்ற லாங்குவேஜஸ் எல்லாம் நீங்கள் கற்றுக்கிறது நல்லது. அது மூலயமா ஒரு சிம்பிள் வெப்பேஜோ நீ கிரியேட் பண்ணிக்கலாம். அதை வச்சு நீங்கள் வந்து இந்த பேக்கெண்டில் இருக்கிற இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸை இன்ட்ராக்ட் பண்ண வச்சு நீங்கள் ஒரு கம்ப்ளீட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண முடியும். ஆனால் இந்த ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் இணைக்கிறதுக்கு பிரிட்ஜ் மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களோட ஃப்ரண்ட் அண்ட் வெப் அப்ளிகேஷனையும் பேக்ஹெண்டில் இருக்கிற பிளாக்செயின் பிளாட்ஃபார்மில் டிப்ளாய் செய்யப்பட்ட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸையும் இணைக்கிறதுக்கு பிரிட்ஜ் மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா Web3 அப்படிங்கிற ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி. இந்த Web3 பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு நீங்கள் பிளாக்செயின் டெவலப்பர் ஆகணும்னா Web3 அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். அதை பற்றி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கற்றுக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரண்ட் அண்ட் வெப் அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் பேக்ஹெண்டில் ஒரு பிளாக்செயின் பிளாட்ஃபார்மில் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸை உருவாக்கி இரண்டையுமே இந்த Web3 ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி மூலமா இணைத்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிங்கன்னா, அதாவது கம்ப்ளீட்டாக ஒரு டீசென்ட்ரலைஸ் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு பிளாக்செயின் டெவலப்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து நீங்கள் ஒரு பிளாக்செயின் டெவலப்பர் ஆகணும்னா தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படையான விஷயங்களாகவும் இருக்கும். இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா பப்ளிக் பிளாக்செயின், அதாவது இன்டர்நெட் வசதி கொண்ட யாரு வேணாலுமே இந்த பிளாக்செயின் பிளாட்ஃபார்மில் போய் அவங்க கம்ப்யூட்டர் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணி டிப்ளாய் பண்ணி டிரான்சாக்ஷன்ஸ்லாம் உருவாக்கி டீசென்ட்ரலைஸ் அப்ளிகேஷனையும் உருவாக்க முடியும். ஆனால் சில நிறுவனங்கள், அதாவது பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட டீசென்ட்ரலைஸ் அப்ளிகேஷனை உருவாக்குறதுக்கு பப்ளிக் பிளாக்செயினை பயன்படுத்த மாட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பிளாக்செயின் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க. இந்த பிரைவேட் பிளாக்செயின் பிளாட்ஃபார்ம்ஸ்ல எல்லாம் நீங்க வந்து இந்த எத்தீரியம் மாதிரி ஈஸியா ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சு ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி உங்க அப்ளிகேஷன் ரிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ண முடியாது. அந்த பிரைவேட் பிளாக்செயினுக்கு நீங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணனும்னா உங்களுக்கு வந்து சில பர்மிஷன்ஸ் தேவைப்படும். எங்கெங்கெல்லாம் இந்த பிரைவேட் பிளாக்செயின் தேவைப்படும் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டீங்க, ஒரு பெரிய கம்பெனியில் பிளாக்செயின் டெவலப்பரா உங்களை எடுத்திருக்காங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா அதிகபட்சமா அந்த கம்பெனியோட பிரைவேட் பிளாக்செயின்ல நீங்க ப்ரோக்ராம் பண்ண வேண்டியதான் இருக்கும். ஆனா நீங்க வந்து பிளாக்செயின் ஃபீல்டுக்கு புதுசா இருந்ததுன்னா பப்ளிக் பிளாக்செயின்ல ஸ்டார்ட் பண்றது தான்
தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும். அப்படி தான் உங்களால் பிளாக்செயின் டெவலப்மெண்ட்டை கற்றுக்கவும் முடியும். நம்ம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து ரொம்ப தியரட்டிக்கலாக தான் இருந்திருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பார்க்கணும்னா இதை தொடர்ந்து கூடிய சீக்கிரத்தில் இப்போ நம்ம பேசுனது எல்லாத்தையுமே ஒரு மினி பிளாக்செயின் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அதை வந்து இனி ஃப்யூச்சரில் வர வீடியோவில் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதை பற்றி அது கருத்துக்கள் இருந்ததுனாலும் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இது வேறு யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ மறுபடியும் பார்க்குறேன். அனந்த் கார்த்திக் சைனிங் ஆஃப். பாய்.